ஹாய்ப்பா வெல்கம் நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டு ட்வெண்ட்டி ஃபோர் சரிங்களா டொண்ட்டி த்ரீ டு டொண்ட்டி ஃபோர் இந்த காலகட்டங்களில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டாபிக் வைஸ் பிரித்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம ஏற்கனவே நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா ஏற்கனவே நம்மளுடைய கண்டினியூஷன் தான் ஆர்ட்டிகிள்ஸ் தொடர்பாக பாலிட்டியில் ரொம்ப முக்கியமாக அந்த ஆர்டிகிள்ஸ் தொடர்பான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் நிறைய ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இது ஆர்டிகிள்ஸினுடைய ஃபோர்த் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட்டு கூட சரிங்களா ஸோ கவனிச்சு தெரிஞ்சுக்கணும் ஒரு இருபது எக்ஸாமினேஷனில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆர்டிகல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய நம்மளோட நம்மளோடைய எக்ஸாமினேஷன்லேயும் கண்டிப்பாக இது ரிலேட்டடான கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஐ மீன் இப்போ குரூப் டூவில் வர இருக்க குரூப் டூவில் நான் நினைக்கிறேன் ஓகேவா அதுதான் நம்மளும் கெஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அது கண்டிப்பாங்க அங்கே நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அப்படியே போவோம் ரைட்டா ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு சீஃப் மினிஸ்டர் அரசியலமைப்பில் எந்த விதி அல்லது சரத்து ஒரு மாநில முத முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கொடுக்கலாம் சரிங்களா இது வந்து தொடர்புடையது அல்ல அப்படிங்கிறத கொடுக்கலாம் ஸோ அப்போது ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஆர்ட்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி செவன் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எது தொடர்பில் இருக்காது அவருக்கும் சிஎம்க்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் சிஎம்மை பற்றி எந்த ஆர்டிகல் பேசாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி த்ரீ பேசும் ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அக்கடுத்து அதர் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசியிருக்கோம் மினிஸ்டர்ஸினுடைய மினிஸ்டர்ஸ் தொடர்பாக பேசிருக்கோம் அப்போ இதில் சிஎம் பற்றியும் பேசிருக்கோம் ஸோ அப்போ சிக்ஸ்டி ஃபைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல் மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞரை பற்றி பேசும் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக சிஎம்ஐ பற்றி பேசுறதுக்கு சான்சஸ் இல்லவே இல்லை ஸோ அப்போது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வரும் அதுக்கடுத்து கவர்னருக்கு சிஎம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தகவல்களை வழங்கணும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து இருந்து தகவல்களை வழங்கணும் அப்படிங்கிறத பத்தி குறிப்பிடுறது நூற்றி அறுபத்தி ஏழு சரியா முதலாவது அரசியல அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்ட திருத்தம் பத்தி ஒரு கேள்வி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன் கார்ப்பரேட் ஃபிஃப்டி ஒன் முதல் அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூலம் எந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது அல்லது எந்த சரத்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படி ஆர்டிகல் ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபோர் ஏன்னா அவர் பெரிய கதையே இருக்குது சரிங்களா ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஒரு கேஸ் நம்ம பார்க்குறோம் செம்பக துரைராஜன் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த செம்பக துரைராஜன் கேஸில் ஜட்மெண்ட் வந்ததுமே இங்கே என்ன நடந்துருது அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ இது எதற்காக இது இதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் ஏற்படும் ஸோ அந்த போராட்டங்களை எப்படியாவது மட்டுப்படுத்தணும் அல்லது அந்த போராட்டங்களுக்கு எப்படியாவது சரி கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அப்போது இருந்த மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க அதில் முக்கியமாக நம்ம பேசக்கூடியது என்னென்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் ஓகேவா அதர் பேக்பெட் கிளாஸ்க்கான ரிசர்வேஷனை கொண்டு வரத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் கிளாஸ் ஃபோர் அது கூட சிக்ஸ்டீனில் கிளாஸ் ஃபோரை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த் ஷெடியூல் ஒன்பதாவது அட்டவணை தொடர்பான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரைட்டாக ஒன்பதாவது அட்டவணை தொடர்பான விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போது இதை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீனில் கிளாஸ் ஃபோர் தான் இதற்கான ஆன்சர் ஓபிசி ரிலேட்டடாக சொல்லக்கூடியது ரைட் கடுத்து விச் ஆர் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓபிசி இதர இதெல்லாம் பிற பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்பிற்காக அரசியலமைப்பு விதிகள் யாவை சரத்துக்கள் யாவை ஸோ அதை பொறுத்த என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபோர் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் ஆர்டிகல் செவன்டீன் கிளாஸ் ஒன் ஆர்டிகல் நைன்டீன் கிளாஸ் டூ ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஆர்டிகல் ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபோரும் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோரும் ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஓபிசி ரிசர்வேஷன் ரிலேட்டடாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அதில் ஒன் அண்ட் டூ ஒன்லி சரிங்களா ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே இதற்கான ஆன்சர் இந்த ஓபிசி ரிசர்வேஷன் ரிலேட்டடாக பேசும் ஸோ அதுக்கடுத்து ஃபைண்ட் அவுட் தி இன் கரெக்ட் ஆர்டிகல் ஆன் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் அப்போ மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிய தவறான சட்ட உறுப்பு எது எது வந்து இதில் கொடுக்கப்பட்டுள்ள உள்ள இதுல பொருந்தாது சரிங்களா அந்த தகுதி நீக்கத்துக்கு தொடர்பாக பொருந்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் ஒன் எயிட்டீன் நைன் நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆர்டிகிள் ஒன் நைன்டீன் நூத்தி தொண்ணூறு ஆர்டிக்கல் ஒன் நைன்டி ஒன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆர்டிகல் ஒன் நைன்டி டூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போது நூற்றி எண்பத்தொம்போது தொண்ணூறு இதெல்லாம் என்ன பேசுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்போ எண்பத்தி ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு தொடர்பாக பேசுது ஓட்டிங் ஓட்டிங்கின் ஹவுசஸை பற்றி பேசுது அப்படிங்கிறத பேசுகிறோம் குவாரம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் பேசும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து ஒன் நைன்ட்டி எதை பற்றி பேசுன்னா இன்னைக்கு வந்து எதாவது ஒரு உறுப்பினரினுடைய சீட் வந்து ஃபில் ஆகலை சரிங்களா எதாவது ஒரு காலி பணி காலி இடங்களை பற்றி பேசுது சரிங்களா மா சட்டமன்றத்தில் காலி இடங்களை பற்றி பேசுது இது அப்போது ஒன் நைன்ட்டி ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட்டாகவே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் உறுப்பினர்னுடைய பதவி நீக்கம் அல்லது தகுதி நீக்கத்தை பத்தி பேசுது அதுவே இந்த பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் அல்லது டிஸ்கஷன் கிடையாது டிசிஷன் ஆன் கொஷின்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிபிகேஷன் இன்னைக்கு ஒருத்தரை வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்கன்னா அது தொடர்பான கேள்விகளை யார் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி குறிப்பிடுறதா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே டேரெக்டா உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி குறிப்பிடுது அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுது அப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க இன்கரெக்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது ரெண்டு வந்து இன்கரெக்ட் ஒன் அண்ட் டூ ஒன்லி ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியும் பத்தாவது அட்டவணையில் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது தொடர்பாக பேசிருக்கோம் கேட்டீங்கன்னா இந்த பதவி நீக்கம் தொடர்பாக பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் தெரிஞ்சுக்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மட்டும் இந்த பதவி நீக்கம் தொடர்பாக பேசுது ரைட்டா அடுத்து கரெக்ட் மேட்ச் ஆமாங்ல ஃபாலோயிங் ஃபாலோவிங் ஆஃப் ஸ்டேட் ஜஸ்ட் நேச்சர் மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளை சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும் இதெல்லாம் கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸ்டேட் மாநிலங்களில் சட்ட மேலவை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி ஒன்பது சரத்து ஒன் சரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி நைன் பார்க்குறோம்

சரத்து நூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க சரிங்களா ஸோ பார்க்கலாம் அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேளாவை உருவாக்குதல் அல்லது நீக்குதல் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஒன்பது தான் டியூரேஷன் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கரெக்ட் தான் நூற்றி எழுபத்தி ரெண்டுல தான் என்ன குறிப்பிட்டிருக்கும் அப்படின்னா மாநில சட்டமன்றத்தினுடைய பதவி காலம் தொடர்பாக பேசியிருக்கோம் அப்ப நூற்றி எழுபத்தி நாலு என்ன குறிப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய தப்பு இது தப்பாக கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் அட்ரஸ் ஆஃப் தி கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் அட்ரஸ் ஆஃப் தி கவர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆளுநரை சிறப்புரையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வந்திருக்கணும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வந்திருக்கணும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாநில சட்டமன்றத்தினுடைய அந்த கூட்டத்தொடர்களுக்கும் இல்லையா ஸோ அந்த கூட்டத்தொடர்கள் தொடர்பாக பேசுகிறது நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தாறு பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் அட்ரஸ் ஆஃப் தி கவர்னர் அதுவே மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் சரிங்களா அசன் டூ தி பில் வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் இதை பற்றி பார்த்துருக்கோம் ரைட் ஸோ அப்போது என்ன கேட்குறாங்க எது சரியானது ஃபர்ஸ்ட்டு ரெண்டும் சரி அப்போது ஒன் அண்ட் டூ ஒன்லி கரெக்ட் ரெண்டு மொட் ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே சரி மீதி ரெண்டும் தவறு தான் விஷயம் ஓகேவா அடுத்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் லீகல் எய்ட் டு புவர் ஆர் கேரண்டிடு அண்டர் ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி எதன் மூலம் உறுதி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கேட்கலாம் அதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் கொடுத்திருக்காங்க ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ கொடுத்திருக்காங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீயே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் நமக்கு தெரியும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பொறுத்த வரைக்கும் இங்கிருடைய வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கிடையாது அப்போது தேர்ட்டி நைன் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியும் அரசாங்கத்தால் பின்பற்றக்கூடிய அடிப்படை கொள்கைகள் அல்லது சில கொள்கைகள் அதுவே தேர்ட்டி நைன் ஏவை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரிங்களா இது இதற்கான ஆன்சர் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இலவச சட்ட ஆலோசனை மற்றும் சமமான நீதி வந்து இதன் மூலம் வழங்கப்படும் அதுவே ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஏவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்தில் தொழிலாளர்களோடைய பங்கீடு சரிங்களா ஸோ அதை பற்றி தான் அல்லது அவங்களுடைய பங்கீ பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்க்கணும் டூ ஃபார்ட்டி த்ரீ ஏ சரியா ஸோ இந்த ஆர்டிக்கல பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க டூ இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி த்ரீ ஏ வந்து இதை பற்றி குறிப்பிடுது அப்போது தேர்ட்டி நைன் ஏ தான் என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்டு ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும் இதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகி ஆகி ஒரே விஷயந்தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ரைட் கடுத்து ஒரு காரணம் கூற்றாக கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க முதல்ல கூற்றுல என்ன சொல்கிறாங்கன்னா அசஷனை பொறுத்திருக்கும் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எனேபிள்ஸ் த பார்லிமெண்ட் டு டிரான்ஸ்பர் ஏ சப்ஜெக்ட் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டூ யூனியன் லிஸ்ட் அரசியலமைப்பில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றம் மாற்ற முடியும் சரிங்களா டூ ஃபார்ட்டினே அதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுது இதற்கான காரணம் என்ன இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெஜிஸ்டேஷன் பை பார்லிமெண்ட் ஆன் த கிரௌண்ட் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கரெக்டு தான் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டூ ஃபார்ட்டி நைன் அதை தான் சொல்லுது என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து எந்த வேணாலும் கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அதுக்கடுத்து இதை ஏன் பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த ஆர்டிகல்லேயே என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாநிலத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய நாட்டினுடைய நலனுக்காக இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைனும் பண்ணுது ஸோ அப்போது இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி சரிங்களா டூ ஃபார்ட்டி நைன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் லெஜிஸ்டேட்டிவ் லெஜி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களாங்க லெஜிஸ்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சட்டமன்றம் தொடர்பான உறவுகளில் இது வரும் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகே சரி ஓகேப்பா இந்த கடைசியாக பார்த்த நாலு நாள் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் தொடர்பான இதோட சேர்த்து நாலு வீடியோவில் ஆர்டிக்கல் தொடர்பான கேள்விகள் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ எந்தெந்த ஆர்டிகிள் ரிப்பீட் ஆகுது எந்த ஏரியாவிலேருந்து ரிப்பீட் ஆகுது எப்படி அதை ரிப்பீட் ஆனாலும் எப்படி அதை மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஸோ அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா ஒரே கே டைப் ஆஃப் கேள்விகள் தான் நமக்கு ரிட்டிப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் புதுசாக சில கேள்விகள் இருந்துச்சுன்னா அதையும் அப்படி நோட் பண்ணுங்கள் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் புதுசாகவும் அவங்க எவால்வ் பண்ணி கேட்குறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேப்பா இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம பேசுவோம் அதை பற்றி ஓகேவா ஓகே தேங்க்யூ